சத்தான சைவ மீன் உடம்பு செய்யறதுக்கு நம்மளோட ஏஎன்சியில் கோம்பி சீவு எடுத்துக்கலாம். ரேஷியோ வகுப்பு எடுக்கலாம். ரேஷியோ வகுப்பில் தண்ணி ஊற்றிட்டு கோம்பி சீவை வச்சுட்டு இதை ஆவியில் வச்சு எடுக்கலாம். ஆவியில் வச்சு எடுக்கும் போல் எடுக்கும்போது இன்னும் மோர் தென் டேஸ்ட் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். ஹெல்த் வைஸாக சத்துக்கள் அழியாமல் ரீகண்டைட்டாக அப்படி கிடைக்கும். இது சீரகம், சோம்பு, மல்லி மசாலா அரைச்சிட்ருக்கேன். தேங்காய் வந்து தட்டாம்பயிறு எவ்வளவு எடுக்கிறோமோ அதே ரேஷியோ கடலைப்பருப்பு, ரெண்டையும் ஒரே ரேஷியோவில் எடுத்து ஊற வச்சு அரைச்சிக்கணும். அந்த பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சாலும் சரி, ஒரே இதில் அரைச்சாலும் சரி, அரைக்கும் போது சீரகம், சோம்பு, பட்டை வத்தல், உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிட வேண்டியது. அரைச்சதை கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டும் வேண்டாம், கொஞ்சம் தரு தருன்னு இருக்கட்டும். அதை அரைச்சதில் நம்ம இந்த லட்சக்கட்டை கீரை இலை இருக்குது, நஞ்சு கொட்டான் கீரைம்பாங்க, லட்சக்கட்டை கீரைம்பாங்க. இந்த இலையில் இதை பைண்டிங் பண்ண வேண்டியது, வச்சுட்டு நம்ம கோம்பி சீவில் ஆவியில் வச்சு எடுத்துட வேண்டியது. எடுத்துட்டு வறுத்து இது நம்ம குழம்புல போடுவோம். லட்சக்கட்டை கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, குறுக்கு வலி, இடுப்பு வலி, அதாவது எல்லாத்துக்கும் நல்லது. இதில் சமைச்சு இதில் வச்சு வேக வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சத்து கிடைக்கும். ரெண்டாவது தட்டாம்பயிறும் பருப்பு சேர்க்கும், கடலைப்பருப்பு, அதுவும் ரிச் ப்ரோட்டீனு, இதுவும் ப்ரோட்டீன் தான். இலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்போ இதை வறுக்காமல் ஆவியில் வச்சுட்டு செய்யும்போது, கோம்பி சீவில் வச்சு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டும் கிடைக்கும். சத்து குறைவான சத்து இல்லாமல் கூடுதலான சத்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். மரக்கறி விரலின் துண்டுகள் ரெடி. ஆயிலை கிக் பண்ணி லேசர் ஷேல ஃப்ரையை வறுத்துற வேண்டியது. இப்போ மீன் எல்லாம் உடம்புல போட்டுருவோம். நீங்களும் யூடியூப் சேனல் பார்த்தவங்க எல்லோரும், இந்த சமையல் பார்த்தவங்க எல்லோரும் ஏஎன்சி பாத்திரம் அவசியமாகி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்டு பயன்பெறணும்னு நினைக்கிறேன். ஏஎன்சிக்கு நன்றி. பார்த்தவங்க